இதுல எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சொல்லுங்க. குழந்தை முன்ன மாதிரி நார்மலா இல்ல டாக்டர். என்ன பண்றா? திடீர்னு முறைக்கிறா சிரிக்கிறா. டிவி ப்ரோகிராம்ஸ் நிறைய பார்ப்பாங்களா? கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த மாதிரி சேனல்ஸ் வச்சு கொடுத்தா பார்க்க மாட்டா. ஆனா பேய் படங்களை விரும்பி பார்ப்பா டாக்டர். இதுதான் குழந்தைங்களோட சைக்காலஜி. நாம எதை செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அந்த விஷயத்தை தான் செய்வாங்க. எதை பார்க்க கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் பார்ப்பாங்க. ஏன் டாக்டர் அப்படி செய்றாங்க? கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? இதுதான் குழந்தைங்களோட ஆள் மனசுல பதிஞ்சிருக்கிற கேள்வி. ஆனா டாக்டர் இப்ப இந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்ச நாளா தான் தெரிய வந்தது. இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க நார்மலியும் கடந்திருக்காங்க. இந்த விஞ்ஞான வளர்ச்சி அதிகமா சிந்திக்க தூண்டுது. எந்த நேரமும் செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிற குழந்தைங்களை நீங்க பார்த்தது இல்லையா? எல்லாம் சரிதான் டாக்டர். ஆனா நேத்து ராத்திரி நான் பார்த்த அந்த காட்சியை என்னால மறக்கவே முடியல டாக்டர். என்ன பாத்தீங்க? பேய் மாதிரியான ரூபத்துல பார்த்தேன் டாக்டர். வேகமா வந்து இவரை கூட்டிட்டு போய் காட்டுறப்போ பெட்ல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. யூஷுவலா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க டாக்டர். நான் குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்றீங்களா? சரி. சுஜித்ரா, உங்க மம்மி உங்களை பேய் மாதிரி பார்த்தாங்களாமே, நீங்க அவங்கள பயமுறுத்தினீங்களா? இல்ல அங்கிள். பின்ன ஏன் உங்க மம்மி அப்படி சொல்றாங்க? தெரியல அங்கிள். நீங்க பேய் படம் பார்க்கற பழக்கம் உண்டா? பாப்பினே, பேய்னா உனக்கு பயம் இல்லையா? பேய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனால உனக்கு பேய் பிடிக்கும்? பேய் பாவம் தானே, யாரோ கொன்னுறதுனால தானே பேயா வராங்க. அந்த மாதிரி உன்னை பாதிச்ச பேய் யாரு? சொல்லுமா, உன் மனசுக்குள்ள எந்த பேயோட ஞாபகம் இருக்கு? உன் வயசுக்கு பேய் படங்கள்லாம் பார்க்க கூடாதுமா, புரியுதா? சரிங்க அங்கிள். மிஸ்டர் ராஜ்குமார், பேய் படங்களை இனிமே பார்க்க அனுமதிக்காதீங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறனால தான் பேயா வரதா உங்க பொண்ணு சொல்றா. சோ பேய் மேல பயம் வராம சிம்பதி வந்திருக்கு. பேய்னா அவ பாவம்னு நினைக்கிறா. இதுக்கு நாங்க என்ன செய்யணும் டாக்டர்? குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்னு கொடுக்க எந்த பிரச்சனையும் இல்ல. டிவி பார்க்க அனுமதிக்காதீங்க. செல்போனை கையில கொடுக்காதீங்க. மத்தபடி சீக்கிரமா தூங்க வைக்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, அதுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நாங்கள் கிளம்புறோம். ஓகே. பாமா.